சந்நிதி சேருங்கள் இறை குலமே மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல சமபந்தி விருந்தில் சங்கமித்தோம் ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே சந்நிதி சேரங்கள் இறை குலமே இறை வார்த்தை நெறியே உண்மை வழி இதயத்தை தேற்றும் இன்ப மொழி தன்னை தருகின்ற தலைவன் வழி பகிர்வில் உயர்வு காணும் நெறி இந்த உண்மையை நாடும் உணர்ந்திடவே உண்மையை நாடும் உணர்த்திடவே இந்த திருப்பலி அதற்கோரே பீடம் பாருங்கள் இறை மக்களே ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல சமபந்தி விருந்தில் சங்கமித்தோம் ஆலய பீட தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிரியேசுவல் பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது நன்றியை உரித்தாக்குவோம் ஏனெனில் ஆண்டவர் எப்போதும் நீதிக்கும் நேர்மைக்கும் நம்மோடு இருக்கிறார் வேளையிலே இந்த திருப்பலியிலே நாம் விசேஷமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நமது நாட்டில் நடந்த தேர்தல்களில் குறிப்பாக நமது மாநிலம் கேரளா நமது அண்டை மாநிலம் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் புதுச்சேரி மற்றும் அசாம் மாநிலங்களில் நடந்த தேர்தலிலே மதசார்பற்ற கட்சிகள் முன்னிலை அடைந்திருக்கின்றன அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் குறிப்பாக நமது கேரளாவிலே நமது சித்தூரில் நமது வேட்பாளர் கிருஷ்ணன்குட்டி அவர்கள் மீண்டும் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக நன்றி கூறுவோம் நமது லட்சியத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவருக்கும் உடல் சுகத்தை தந்து மேலும் நமது ஆர்பிசி இயக்கத்தை இறைவன் வலுப்படுத்தவும் நம்மோடு துணையிருந்து வழி நடத்தவும் இந்த திருப்பலிலே ஜெபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக இறைவனிடம் மனமருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாக உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் நமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவராக இறைவா வானுலக அரசரே எல்லாம் உள்ள தந்தையாக இறைவா ஒரே மகன உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக இறைவா இறைவனின் செம்மறியை தந்தையின் திருமகனே
உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் இட்டிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியரோடு தந்தையாக இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவில் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவருடைய வேண்டுதலால் உம்முடைய திருமகனின் பாடுகளில் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்று உம்மை காணும் பெற்றியடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைவுகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3-ம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500-க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றார்கள், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பிய பிறந்த குழந்தை போன்ற எனக்கு தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 6-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி,
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். அது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாகவே கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையே செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமது அன்னையாம் தாய் திரு அவை புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு இருத்து திருத்தூதர்களின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி நம்மை ஒரு புதிய கோணத்திலே கடவுளோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய நட்புறவையும் உறவையும் பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. ஒரு தந்தையும் மகனுக்கு இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், அதுபோல நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், எதை அடித்தளமாக கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. வாழ்க்கையின் அடிப்படை, வாழ்க்கையில் நாம் நலமுடனும் நல்ல குணமுடன் வாழ வேண்டும் என்றால் நாம் இறைவனிடம் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அடித்தளம், நம்பிக்கைதான் எல்லாம், நம்பிக்கைதான் மனிதன் மீது கொண்ட நம்பிக்கை சில வேளை நம்மை ஏமாற்றிவிடும், சில வேளை அந்த நம்பிக்கை பொய்த்துவிடும். ஆனால் நாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை என்றும் எப்பொழுதும் நம்மை கைவிடாது. அப்படி இருக்கும்போது நம்புகிறவர்களால் மட்டுமே இறைவனோடு இணைந்திருக்க முடியும். தந்தை மகன், தந்தையினுள் மகனும் மகனுக்குள் தந்தையும், அப்படி ஆண்டவர் கூறுகிறார். அப்படி என்றால் என்ன? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, சொல்லாலும் செயலாலும் புரிந்து கொள்வது. ஒரு மனிதன் சொல்லும் செயலை பார்த்து அவரிடம் நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் கூட, என் செயலை பார்த்து என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இன்று கேட்கின்றார். நம் வாழ்க்கையிலே நாம் திருத்தூதர்களைப் போல வாழ வேண்டும். எப்படி? திருத்தூதர்கள் ஒரு காலகட்டத்தில் இறைவனை நம்பவில்லை, துன்ப வேளையிலே இறைவனை விட்டு அகன்று ஓடிவிட்டார்கள். சிலுவை பயணத்திலே அவரோடு அவர்கள் இணையவில்லை. இருந்தாலும் இறைவன் அவர்களை கைவிடவில்லை, அவர்களோடு இணைந்திருக்க மறுக்கவில்லை, மறக்கவில்லை. எப்போது இந்த இறைவனின் அன்பையும் இந்த இறைவன் மீது இறைவன் இந்த உலகத்தின் மீது கொண்ட நேசத்தை திருத்துதர்கள் உணர்ந்து கொண்டார்களோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து அவர்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்றது. எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை, மனித வாழ்க்கை, மனித வரலாறு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று பிரிக்கப்பட்டதோ, அதுபோல நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கிறிஸ்து அனுபவத்திற்கு முன் கிறிஸ்து அனுபவத்திற்கு பின் என்று நமது வாழ்க்கை பிரிக்கப்பட வேண்டும். அது பிரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த இறைவனையே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டோமானால் நம் வாழ்க்கை மாற்றத்தை பெறும். தொடர்ந்து ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பின்னும் பலியாக
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போல்ச்சிக்காகவும் மாச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நல்லுக்காகவும் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். என்றும் உள்ள ஆயர் அவரே, உமது மந்தையை நீர் கைவிடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உன் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயர் அவரில் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் நின்று ஓழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முதல் திரு ஆவியை நினைவு கூர்ந்தவர்களும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் அபி மற்றும் அனைத்து திரு அவையோடும் அன்பை நிறைவாய் பெற செய்தர்களும், மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசியப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுந்தேத்த வரமர்களும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதே என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறு போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்துவதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்று வழித்துடுகிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமேன். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. எல்லாமல் இறைவன் கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும். இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தாலும் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனின் உம்மை கண்டு நிலைவாழ்வடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
தேவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே, இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய